இது உங்கள் IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு wellness show. இந்த செக்மெண்ட் பியூட்டி செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ பியூட்டி அப்படின்னாலே நம்ம யாருமே வந்து அது ஒதுக்கிறது கிடையாது. பியூட்டியாக இருக்கிறதுனா நம்ம என்ன வேணால் இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான், நீங்கள் அப்படிலாம் பண்ண வேண்டாம். இந்த ஷோவில் வந்து சிம்பிளாக நீங்கள் வீட்டில் இருந்தபடி எப்படிலாம் நம்ம அழகாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்காக தான் வசந்தரா மேம் வந்திருக்காங்க. வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். IBC தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்குமே ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசையாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஆசை உண்டு. அது எப்படி செய்யலாம், என்ன வாங்கணும் இதுக்கு அப்படின்லாம் நிறைய கேள்விகள். எதுவுமே வாங்க வேண்டாம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நீங்கள் செய்யலாம். என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க ரம்பாவோட ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா நார்மலாக சில பேருக்கு வந்து சீக்ஸ் கொஞ்சம் சப்பியாக இருந்தால் க்ளோயிங்காக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் க்ளோ கிடைக்கிறதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் க்ளோ வரணுன்னா என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் பேக்காக இருக்கும்போது நல்ல க்ளோ கிடைக்கும். ஹை ப்ரோட்டீன் உள்ளது எதுன்னா கடலை மாவு. அதை நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ இந்த கடலை மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பாதாமில் வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீன், ரொம்ப நல்லது. உள்ளே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லது, வெளியில் போடுறதுக்கும் அதை விட ரொம்ப நல்லது. அதை விடன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ரொம்ப நல்லது. அதனால் இந்த பாதாம் ஒரு 4-5 பாதாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் ஊற வச்சு நல்லா அரைக்கலாம். அப்புறம் முந்திரியும் ஹை ப்ரோட்டீன். ஸோ இது எல்லாமே ஹை ப்ரோட்டீன் ரிச் திங்ஸ் தான். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு சாஃப்ட் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இதுதான் அவங்களுடைய ஃபேஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நான் காட்டினது கடலை மாவு. இது வந்து நல்ல டைட்டனிங்கும் கொடுக்கும் ஃபேஸ்க்கு. அதனால தான் ஒரு லிஃப்ட் க்ளோ எல்லாமே கிடைக்கும். 2வது பாதாம், 3வது முந்திரி. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். கொஞ்சம் பால் விட்டு அரைக்கலாம். ஸோ பால் விட்டு அரைக்கும் போது இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ எங்களுடைய ஃபேஸில் முதல்ல இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். நல்லா தொடச்சிட்டு அவங்களுடைய மேக்கப் ஏதாவது இருந்தால் அதையும் வைப் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததான் நான் அவங்களுக்கு யூஸ் பண்ண போகிறது ஜஸ்ட் மில்க். இந்த ரா மில்க் எடுத்து அவங்களுடைய ஃபேஸை இன்னொரு முறை நான் க்ளீன் பண்ணுறேன். இதை தினமுமே செஞ்சால் கூட ரொம்ப நல்லது தான். கரும்புள்ளிகள் இந்த தழும்புகள்லாம் போகிறதுக்கு ரொம்ப நல்லது. சில பேருக்கு வாயுடைய ஓரங்களில் சில டைம் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கும், பீல் ஆஃப் ஆகும், கருப்பாகும். அதுக்கெல்லாம் மில்கால் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. குளிக்கும்போது குளியல் தண்ணியில் கூட நம்ம இந்த மில்க் ஆட் பண்ணிவிட்டு குளித்தா நம்ம ஹோல் பாடிக்கு நல்ல ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளித்தா என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதே மாதிரி எஃபெக்ட்டு கொடுக்க முடியும். ஸோ ஒரு பெரிய பக்கெட் வாட்டரில், அதாவது ஒரு 10 லிட்டர்ஸ் 20 லிட்டர்ஸ் பக்கெட் வாட்டரில் ஒரு சின்ன கப் மில்க், ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குளிச்சிங்கன்னா ஃபுல் பாடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கடைசியாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கிற டைமில் அந்த மாதிரி செய்யலாம். வெளியில் போகும்போது அஃப்கோர்ஸ் திரும்ப நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிகிட்டே போகலாம். வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஆயில் மசாஜ் ஒரு ஆயில் பாத் எடுத்ததுக்கு ஈக்குவல் ஆகும். இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிற பேக் ஹை ப்ரோட்டீன் பேக். இது இந்த ஹை ப்ரோட்டீன் பேக்கை இவங்களுடைய ஃபேஸ்க்கு நான் அப்ளை பண்ணுறேன். இது டைட்னஸ், ஃபேர்னஸ், க்ளோ எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். பாதாம், முந்திரி அவ்வளோ ரொம்ப நல்லது. கடலை மாவும் ரொம்ப நல்லது தான். என்ன ஏஜ் குரூப்னே இல்லை, எல்லாருக்குமே இது சூட்டபிளானது. வெயிலில் போய் கருத்திருக்கிற ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல ஒரு பிரைட் எஃபெக்டை கொடுக்கும். இதை அரைச்சி நீங்கள் வச்சுக்கலாம். அப்பப்போ வேணுங்கிற போது எடுத்து யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கெடாமல் இருக்கும். இதை ரொம்ப ட்ரை ஏரியாஸ், பாடியில் இருக்கிற ட்ரை ஏரியாஸ்க்கு கூட, அதாவது முட்டி, இந்த எல்போஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிங்கன்னா முட்டியில் ஏற்பட்டிருக்கிற கருமை எல்லாம் கூட போயிடும். ஒரு 5-10 மினிட்ஸ் இந்த பேக்கோடு அவங்க வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணலாம். அது வரையில் அவங்களுடைய கண்களுக்கு நம்ம ஜஸ்ட் கூலா கோல்ட் மில்க் ஐ கம்ப்ரஸ் வைக்கலாம். வெயிட் பண்ணி வாஷ் பண்ணி பார்க்கலாம். பேக் போட்டு டைம் ஆயிடுச்சு. இந்த கோல்ட் மில்க் யூஸ் பண்ண அந்த காட்டனாலே இதை லைட்டாக மசாஜ் பண்ணுறோம். ஸோ மில்க் வச்சு மசாஜ் பண்ணும்போது இன்னும் நல்ல க்ளோ கிடைக்கும். இதெல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய மாதிரியான டிப்ஸ் தான் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக செய்வீங்க. எங்களுக்கும் நீங்கள் தெரிவிக்கலாம், எப்படி இருக்குது என்னன்றதையும் நீங்கள் சொல்லலாம். ஃபுல்லாக ரோட்டரி மூவ்மெண்ட்ஸ் கொடுத்து மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை தொடச்சி எடுக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே மோஸ்ட்லி ஹெர்பலாக தான் இருக்கும். இந்த ஹெர்பல் திங்ஸ்க்கு எப்போவுமே சைடு எஃபெக்ட் இருக்காது. இருந்தாலும் கேர்ஃபுல்லாக செய்யணும். அதாவது இது ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு இதை சொல்லும்போது அது ரொம்ப அடிக்கடியும் நம்ம செய்யக்கூடாதுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சில பேர் கடலை மாவை ஃபேஸில் போட்டுட்டு ஹோல் நைட் விட்டு காலையில் வாஷ் பண்ணுவாங்க. இது கடலை மாவு தானே, எதுவும் ஆகாதுன்னு நினச்சி. ஆனால் அந்த மாதிரிலாம் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு டைம் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதனால ரொம்ப நேரம் விட்டுட்டுலாம் வாஷ் பண்ணால் ஸ்கின்னை ரொம்ப ட்ரை பண்ணிவிடும். அதனால் ஸ்கின்னுக்கு நேச்சுரல் ஆயில்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்துடக்கூடாது. அதுக்காக டைம் ஃபேக்டர் எப்போவுமே 10 to 15 மினிட்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வைக்க வேண்டாம். மேக்ஸிமம் நீங்கள் வைக்கக்கூடிய டைம் ½ hour, அவ்வளோதான். இப்போ இதை ஃபுல்லாக வைப் ஆஃப் பண்ணி அவங்களுடைய ஸ்கின் எவ்வளோ பிரைட்டாக மாறி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் நம்ம ரம்பாவோட ஃபேஸ் பார்த்தோம். கொஞ்சம் டல்லாக இருந்தது, ரொம்ப நாளாக எதுவும் செய்யலை. அண்ட் யங் ஸ்கின்னாக இருக்கிறதுனால கொஞ்சம் டேன் ஆகிருந்தது வெயிலில் போனதுனால. இப்போ ப்ரோட்டீன் பேக் போட்டு எடுத்த உடனே ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்குது. எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது, ஜஸ்ட் ஹெர்பல் பேக். அதில் நான் யூஸ் பண்ணது வந்து கடலை மாவு, கேஷ்யூநட், பாதாம், அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்கள் வீட்டில் இருந்திருக்கும், உங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்திருக்கும். இதை சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி அரைச்சி உங்கள் ஃபேஸில் போட்டு நல்ல பிரைட்டாக, ஷைனிங்காக, க்ளோயிங்காக மாற போகிறீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வசுந்தரா. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த செக்மெண்ட்டோட நம்ம எபிசோட் முடியுது. நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கற்றுந்துருப்பீங்க அண்ட் நிறைய பியூட்டி டிப்ஸ் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடு பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் செக்மெண்ட்ஸோட நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் நேஹா காயத்ரி. இது உங்கள் IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு எவெல்னஸ் ஷோ.